சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குட்டி போட்டா போன மாதிரி அங்கட்டும் அங்கட்டு சுத்திக்கிட்டு தெரியற என்ன? இவங்க குடும்பத்தோட சேர்ந்து தெரு தெருவா பத்தி கொடுக்க போயிருக்காங்களா? நீ பேசாத, அவங்க பண்ற கூத்த பார்த்தா நான் குட்டி ஓட்டுற போல இருக்கேன். என்னடா சொல்ற சுப்பு? அம்மத்தா, உன்னை பெரிய மனுஷி, நீ எல்லா வேலையும் பாபின் தானே கூட்டு வந்த. நீ அதை பண்ணுவ, இதை பண்ணுவ, எல்லா வேலையும் முடிச்சு வைப்பேன். டே பேராண்டி, நான் அதை அப்படி பண்ணுவேன்டா, இப்படி பண்ணுவேன்டா, அதை இப்படி முடிச்சு வைப்பேன்டா, இதை இப்படி முடிச்சு வைப்பேன்னு சொன்னேன். கடைசியில் என்ன முடிச்சு வச்சா? அவங்க போட்ட கறிக்குழம்பையும் மீன் குழம்பு முடிச்சு வச்சா. இதெல்லாம் பத்தாதுன்னு சுத்தி வளைச்சு மதுரை பாண்டி கோயில கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். உன்னை நம்பணும் பாத்தியா, நான் மோசம் போயிட்டேன். அம்மத்தா, என்னடா மோசம் பண்ண சொல்லு. எனக்கு சொல்ல என்னது சொன்ன? மதி சோத்துக்கு உன்னை கறி ஆக்கி வைக்க சொல்லவா? போமாத்தா பேசாம, உங்களை நம்பணும் பாத்தியா, என் தலையை மண்ண வாரி போட்டீங்க. ஏய், நீ எங்க நின்று இருக்க? போ, போய் காப்பி போடு, போ. அம்மத்தா, வேற ஏதாவது யோசனை வச்சிருக்கியா? இப்பயாவது வாய திறந்து கட்டிய சொல்றேன், கேட்டுக்க. என்ன? அது ஒண்ணும் இல்லடா, இவங்க கல்யாண மண்டபத்துல பந்திக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு கலாட்டா பண்ணி ஏதாச்சும் ஏடா கூட ஆக்குவோமா? அம்மத்தா, இது நல்ல ஐடியாவா இருக்க? நான் கூட இது யோசிக்கவே இல்லையே. இதுக்குதான் என் அம்மத்தா கூடயே இருக்கணுங்கிறது. சொல்லு சொல்லு சொல்லு. என்ன என்னடா அப்படி பாக்குற? அம்மத்தா, எனக்கு மாதவி மேலே சந்தேகமா தான் இருக்கு. நம்ம என்ன திட்டம் போட்டாலும் அவன் மூலியமா லீக் ஆகுதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்ப நீயும் நானும் பேச போற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். மாதவி கூட தெரியக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்குவே நம்ம திட்டம் கூட தவிடு முடியாய் போயிரும். எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சுடா. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அவ அம்மா அப்பா முக்கியம் தானே. நான் அன்னைக்கே உனக்கு சொல்லிருப்பேன், நீ என்ன திட்டுவேன்னு தான் நான் சொல்லல. அம்மத்தா, நான் எதுக்கு அம்மத்தா உன்னை திட்ட போறேன்? இப்பதான் என்ன திட்டம் தெரிஞ்சு போச்சுல்ல. நமக்கு என்ன, இந்த கல்யாணம் நிக்கணும். என்ன திட்டம் சொல்லு அம்மத்தா. இந்த கல்யாணம் நிக்கணும்னா நம்ம செய்யற மொதல் காரியம், நான் இப்ப சொல்ற ஒரே ஒரு காரியம் தாடா. அம்மத்தா, அதான் என்னன்னு சொல்லு. ஏன் தேவையில்லாம எனக்கு பிபி ஏத்துற பீதி கிளப்புற சொல்லாமத்தா. சமையலுக்கு அவங்க சைட யார போட்டிருக்காங்கன்னு தெரியல. நாம என்ன பண்றோம்னா, சமைக்கிறதுக்கு மதுரை பக்கம் என் தம்பி பொண்ணோட மச்சானுக்கு ஒன்னொட்ட மச்சா இருக்கான். அவனுக்கு பொண்ணு கொடுத்தது யாரு? வேற யாரும் இல்ல. அவனுக்கு பொண்ணு கொடுத்தது என் அக்கா விட்டு வகையில அந்த பிள்ளையோட புருஷன். சமையல் வேலை தாண்டா பாக்குறான். அவனை இங்க சமைக்க அனுப்போமா? ஏண்டா பேரண்டி இப்படி அமுசமா பாக்குற? நீ அவனை கூப்பிடுவ, கூப்பிட்டு அவனை சமைச்சிட்டு உன்னை பந்தியில் கூப்பிட்டு உட்கார வைப்பான். வச்ச என்ன பண்ணுவான், ரெண்டு அப்பளத்தை சேர்த்து வச்சு பாயசம் நல்லா பிசைஞ்சு நீ அடிப்ப. இந்த பைய பிரசாத் அந்த பெரிசூட வீட்டுல வச்சு என்ன கேவலமா பேசுறான். இந்த வேலையில உனக்கு தேவையா? இந்த அசிங்கமா பொழப்பு பேசிட்டு இருக்கான். நான் எதையாவது பேசி இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலான்னு பார்த்தா நீ அங்க சோறு செய்யறது சமைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கியா? உன்னை எல்லாம் நம்பணும் பாத்தியா என்னையே. ஐயோ, நங்க 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 விடி 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 கொட்டிட்டே இருக்க வேண்டியதா. என்னங்க, காபி கொண்டு வர தானே போன, அதுக்குள்ள என்ன அவசரம் இப்படி கொட்டிட்டு இருக்கீங்க? ஐயோ கடவுளே. ஏய், என்னடி இது? அண்ணா மகா பத்திரிக்கை. கொண்டா அண்ணன் மக பத்திரிக்கை. என்னத்த அடிச்சு வச்சிருக்காங்க அவங்க? என்ன பார்த்தா பைத்தியம் கிட்ட ஏதாவது பிடிச்சிச்சா? பாரு மாதவி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாம அவனுக்கு பைத்தியமே புடிச்சு போச்சு. விட்டன வச்சுக்க, உனக்கு இப்ப பைத்தியம் புடிச்சு போயிடுறாம. இப்ப எதுக்குங்க இப்படி சிரிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மாதவி, தயிரை கையில வச்சுக்கிட்டு வெண்ணெய் கலையிறங்கிற கதை இருக்குல்ல, அது என்னன்னு இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்ன, இந்த சுப்பு நினைச்சா எதையுமே செய்ய முடியாது நினைச்சாங்களா? முடிக்கிறேன், முடிச்சு காட்டுறேன். ஏங்க அப்படி என்னத்தை தாங்க முடிக்க போறீங்க? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். என்ன பார்த்தா என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அட விடுடி, நம்ம கிட்ட சவால் விட்டான்ல, ஒன்னும் பண்ண முடியல. அத அவன் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாம போற. பாத்துக்கிட்டே இரு, இந்த கல்யாணத்துல மொதல் பந்தியில பாயசத்தை வலிச்சு நக்கிறது மொதல் அவனதான் இருப்பான். என்னம்மா, உன்ன மாதிரி சோத்து கலையிற நினைச்சியா? இந்த விஷயத்த எங்க எப்படி மாத்தி வைக்கிறேன்னு பாரு, நாளைக்கு மட்டும் பாரு என்ன நடக்குதுன்னு.